Welcome all, 4th standard science term 1 work and energy ஆற்றல் படங்களை பாருங்க. In the above picture, a man pulls a luggage. To do so, he needs some energy. What is the source? மேற்கண்ட படத்தில் அவருடைய பயணச்சுமையை இழுத்து செல்கிறார். அவர் அவ்வாறு செய்வதற்கு ஒருவித ஆற்றல் அவருக்கு தேவைப்படுகிறது. அந்த ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபுட் கிவ்ஸ் எனர்ஜி டு ஹியூமன்ஸ், மனிதருக்கு ஆற்றலை உணவு தருகிறது. எரிபொருள் எரிவதனால் கிடைக்கக்கூடிய ஆற்றலால் மகிழ்ந்து நகர்கிறது. தி எஸ்கலேட்டர் மூவ்ஸ் பை யூஸிங் எலக்ட்ரிசிட்டி ஆஸ் எனர்ஜி. மின்னாற்றலை பயன்படுத்தி நகரும் படிகட்டு நகர்கிறது. எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க், வேலையை செய்வதற்கான திறன் ஆற்றல் எனப்படுகிறது. எனர்ஜி மஸ்ட் பி டிரான்ஸ்ஃபர்ட் டு அன் ஆப்ஜெக்ட் இன் ஆர்டர் டு டூ ஒர்க். வேலை நடைபெறுவதற்கு ஒரு பொருளுக்கு ஆற்றல் கொடுக்கப்பட வேண்டும். டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஆற்றலின் வகைகள். தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிறது வெப்ப ஆற்றல், லைட் எனர்ஜி ஒளி ஆற்றல், சோலார் எனர்ஜி சூரிய ஆற்றல், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மின் ஆற்றல், கெமிக்கல் எனர்ஜி வேதி ஆற்றல், மெக்கானிக்கல் எனர்ஜி இயந்திர ஆற்றல். ரெனிவபிள் ரிசோர்ஸஸ் புதுப்பிக்க இயலும் வளங்கள். ரெனிவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி ஆர் ரீப்ளேஸ்டு நேச்சுரலி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். புதுப்பிக்க இயலும் ஆற்றல் வளங்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில், ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் சொல்லியிருக்காங்களே, குறிப்பிட்ட காலத்திற்குள் இயற்கையாகவே புதுப்பிக்கப்படுகின்றன. ரீப்ளேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, திரும்பியும் அது மாற்றப்படுகிறது அப்படிங்கிற அர்த்தத்துக்காக. வி கேன் கீப் யூஸிங் தி சோர்சஸ் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். இந்த ஆற்றல் வளங்களை நாம் நீண்ட காலத்திற்கு, லாங் பீரியட் ஆஃப் டைம் சொல்லியிருக்காங்க, நீண்ட காலத்திற்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Since the beginning of human life, we have been using these resources. இவ்வளங்களை நாம் நம்முடைய ஆரம்ப காலத்திலிருந்தே பயன்படுத்தி வருகிறோம். We use these resources for light, transport, cooking, heating. Example, sun, wind and water. ஒளிக்காகவும் போக்குவரத்திற்காகவும் சமைப்பதற்கும் சூடுபடுத்துவதற்கும் இவ்வகை மூலங்களை நாம் பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டு, சூரியன், காற்று, நீர். Non-renewable resources. The resources which are not easily replaced once used are called the non-renewable resources. Example, petrol, coal and natural gas. புதுப்பிக்க இயலாத வளங்கள். இந்த வளங்களை நாம் சீக்கிரத்தில் என்ன பண்ண முடியாதுன்னா திரும்ப பெற முடியாது. அவற்றை திரும்பவும் புதுப்பிக்க நம்மளால் முடியாது. இந்த மாதிரியான வளங்களை தான் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ், புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பெட்ரோல், இந்த பொருட்கள் தானாக தான் உருவாகுது, ஆனால் அதற்கான நேரம், அதற்கான காலம் வந்து வெகு வருடங்கள் ஆகின்றன. கோல், நிலக்கரி, பல்வேறு விதமான தாவரங்களினுடைய கழிவுகள் ஒன்றாக மக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த நிலக்கரி. இதற்கும் பல வருடங்கள் ஆகும், மனிதனுடைய வாழ்நாளை தாண்டியும் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் இவற்றை வந்து புதுப்பிக்க இயலாத
ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் புதுப்பிக்க இயலாத வளங்கள்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த நேச்சுரல் கேஸ் இயற்கை வாயு அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால், தாவரங்கள் மட்கி போயிட்டு அதிலிருந்து உருவாகக்கூடிய காற்று எரிபொருளாக கூட பயன்படுத்துகிறாங்க. இதற்கும் அதிக நாள் ஆகுங்கிறதுனால தான் இவற்றை எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதுப்பிக்க இயலாத வளங்கள். மோர் டு நோ, மேலும் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட் தட் எனர்ஜி கேனாட் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட், இட் கேன் பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும். இதுதான் ஆற்றல் அழிவின்மை விதி. தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜூல். யூனிட் சொல்லுவாங்க, இங்கே அளந்தாலும் அப்படி தான், வேறு ஊரில் அளந்தாலுமே அப்படி தான். ஆற்றலுடைய திட்ட அலகு ஜூல். இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் ஜேம்ஸ் ஜூல், ஹூ எக்ஸ்பிளைன்ட் அபவுட் எனர்ஜி. ஆற்றல் பற்றி விளக்கம் அளித்தவர் இந்த ஜேம்ஸ் ஜூல். அதனால் அந்த ஆற்றலுடைய அழகை இவருடைய பெயரால் ஜூல் அப்படிங்கிற பெயரால் வழங்கப்படுது. சிம்பிள் மிஷின், எளிய இயந்திரம். அப்சர்வ் த அபவ் பிக்சர்ஸ், வாட் ஆர் தே யூஸ்டு ஃபார். மேற்கண்ட படங்களை உற்று நோக்கவும் சொல்லியிருக்காங்க. இவையெல்லாம் எதற்கு பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இவை எல்லாமே நம்மளுடைய வேலையை சுலபமாக்குறதுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. இன் அவர் டெய்லி லைஃப் அவர் எஃபர்ட் இஸ் சேவ்டு வித் த ஹெல்ப் ஆஃப் சம் சிம்பிள் மிஷின்ஸ். நமது அன்றாட வாழ்வில் சில எளிய இயந்திரங்களின் உதவியால் நமது உழைப்பு சேமிக்கப்படுகிறது. வி ட்ரா வாட்டர் ஃப்ரம் தி வெல் வித் தி ஹெல்ப் ஆஃப் எ வீல் அண்ட் எ ரோ. கிணற்றிலிருந்து நீரை இறைத்தல் அப்படிங்கிற வேலை சக்கரம் மற்றும் கயிற்றின் உதவியால் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நேரத்தை மிச்சப்படுத்துவதாகவும் நமது ஆற்றலை மிச்சப்படுத்துவதாகவும் அது அமைகிறது. சிம்பிள் மிஷின்ஸ் ஆர் டூல்ஸ் விச் ஆர் யூஸ்டு டு மேக் அவர் ஒர்க் ஈஸியர். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சிம்பிள் மிஷின்ஸ் ஆர் புல்லி, வேட், இன்க்ளைன்ட் பிளேன், ஸ்க்ரூ, லீவர், வீல் அண்ட் ஆக்சல். எளிய இயந்திரங்கள் அவையெல்லாம் ஒரு கருவிகள் தான், நம்முடைய வேலையை எளிமையாக்க பயன்படக்கூடிய கருவிகள் தான் இந்த எளிய இயந்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதற்கு சில உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க. புள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து கப்பி. வெட்ஜ் அப்படின்னா ஆப்பு. இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னா சாய்தளம். ஸ்க்ரூ அப்படின்னா திருகு. லீவர் அப்படின்னா நெம்புகோல். வீல் அப்படின்னா சக்கரம். அண்ட் ஆக்சல் அப்படின்னு சொன்னால் அச்சு. இவையெல்லாம் சில உதாரணங்கள், எளிய இயந்திரங்களுக்கான உதாரணங்கள். புள்ளி, அப்சர்வ் த பிக்சர். விச் இஸ் ஈஸியர், லிஃப்டிங் த லோட் வித் தி ஹெல்ப் ஆஃப் அ புள்ளி ஆர் வித்தவுட் அ புள்ளி. இது கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த படத்தையும் பார்க்க சொல்கிறாங்க. பார்க்கும்போது இது புள்ளியை பயன்படுத்தி ஒரு பொருளை ஒரு இடையை எடுக்கிறாங்க. அது ஈஸியாக இருக்குமா, கைகளை கொண்டு நாம் இவ்வாறு எடுக்கிறது ஈஸியாக இருக்குமான்னு கேட்குறாங்க. எது ஈஸியாக இருக்கும், இதுதான். எ புலி இஸ் அ மிஷின் மேட் அப் ஆஃப் எ வீல் வித் எ கட் அரவுண்ட் இட். அ ரோப் ஆர் செயின் பாசஸ் அரவுண்ட் த புலி. இட் ரொட்டேட்ஸ் இன் தி டைரக்ஷன் வித் மோர் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள் க்ரேன். கப்பிங்கிறது ஒரு கருவி. அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு சக்கரம் அதனுடைய சுற்றிலும் கட் அரவுண்ட் இட், அது சுழலக்கூடிய வகையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து ரோப் ஆர் செயின் சொல்லியிருக்காங்க இல்லையா. ரோப்னால் தெரியும் உங்களுக்கு, கயிறு. கயிறு அல்லது கம்பி, சங்கிலி இருக்கு இல்லையா, அதை சொல்லுவாங்க. அது இதனை சுற்றி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் படம். இதனை சுற்றி சுழலக்கூடிய வகையில் இருக்குது.
அதிக விசையுடன் நம்ம அதில் சுழக்கூடிய வகையில் செஞ்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் க்ரேன், இந்த பளுதூக்கி. இன்க்ளைன்ட் பிளேன், சாய்தளம். அப்சர்வ் த பிக்சர் அண்ட் டிஸ்கஸ். இஸ் லிஃப்டிங் அ பாக்ஸ் இஸ் ஈஸியர் தென் ரோலிங் இட் ஆன் அ ரேம்ப். படத்தை உற்று நோக்கி விவாதிக்கவும் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்டியை ஒரு பொருளின் மீது வைத்து இழுப்பது ஈஸியாக இருக்குமா, சுலபமாக இருக்குமா, அல்லது தானே எடுத்து வைக்கிறது சுலபமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. இதுதான் an inclined plane is a flat sloping surface with one end higher than another. Example, ramp, slide and slope for wheelchair. சாய்தளம் அப்படிங்கிறது ஒரு விளிம்பு மற்றொரு விளிம்பை விட உயரமாக இருக்கும். ரேம்ப் அப்படிங்கிறது சரிவு பாதை, ஸ்லைட் அப்படிங்கிறது சறுக்கு மரம், ஸ்லோ ஃபார் வீல் சேர் நாக்காளி செல்லும் வகையிலான சரிவு பாதை. வெஜ் ஆப்பு. A wedge is a tool with a sharp edge which can be used to split materials. It is used to break wooden logs into two pieces. Example, knife, scissors and axe. ஆப்பு என்பது ஒரு கருவி. இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், முனைகள் ஷார்ப்பாக இருக்கும், கூர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பிளிட் மெட்டீரியல்ஸ், பொருட்களை பிரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. மர கட்டைகளை இரண்டாக பிளப்பதற்கு இவை பயன்படுகின்றன சொல்லியிருக்காங்க. அதற்கு உதாரணங்கள் கத்தி, கத்தரிக்கோள், கோடரி. வீல் அண்டு ஆக்சல், சக்கரம் மற்றும் அச்சு. வீல் அண்ட் ஆக்சல் கன்சிஸ்ட் ஆஃப் அ வீல் அட்டாச்ட் டு எ ஸ்மால் ராட் ஸோ தட் தீஸ் டூ பார்ட்ஸ் ரொட்டேட் டுகெதர். எக்ஸாம்பிள், பைசைக்கிள் வீல், டோர் நாப், கிரைண்டர், ஆக்சல் வீல். இந்த பொருட்கள்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இல்லையா. இந்த பொருட்கள் சக்கரம் மற்றும் அச்சு கொண்டு தான் இயங்குது. சக்கரம் அச்சு என்ற அமைப்பில் ஒரு சிறிய தண்டுடன் இணைக்கப்பட்ட சக்கரம் இரண்டும் சேர்ந்து சுழல்கின்றன. மிதிவண்டி சக்கரம், கதவு குமிழ், மாவு அரைக்கும் இயந்திரம், ஆக்சல் வீல், அச்சு சக்கரம். இந்த மாதிரியான பொருட்கள் இந்த அமைப்பின் மூலமாக தான் இயங்குது. மோர் டு நோ, மேலும் தெரிந்து கொள்வோமா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சிம்பிள் மெஷின்ஸ் யூஸ்வலி எக்ஸ்சேஞ்ச் எ ஸ்மாலர் ஃபோர்ஸ் டு மூவ் அ ஹெவி ஆப்ஜெக்ட். குறைவான விசையை கொண்டு ஒரு கடினமான பொருளை இயக்குவதற்கு அல்லது நகர்த்துவதற்கு பயன்படக்கூடிய பொருட்கள் தான் எளிய இயந்திரங்கள். த ஒர்க் ரெக்கயர்ட் இஸ் த சேம் பட் த ஃபோர்ஸ் ரெக்கயர்ட் இஸ் லெஸ். இவற்றின் மூலம் ஒரே மாதிரியான வேலை தான் செய்கிறோம், ஆனால் இங்கே விசை குறைவாக பயன்படுத்தப்படுகிறது. தி ஐடியா ஆஃப் சிம்பிள் மிஷின் ஆரிஜினேட்டட் வித் தி கிரீக் ஃபிலாசபர் ஆர்கிமிடிஸ் அரவுண்ட் த 3rd century BC. மூன்றாம் நூற்றாண்டில் ஆர்கிமிடிஸ் எனும் கிரேக்க தத்துவ அறிஞரனுடைய எண்ணம்தான், இந்த கருத்து தான், அவருடைய கருத்தை பயன்படுத்தி தான் இந்த எளிய இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. லீவர், நெம்புகோல். A lever is used to multiply the force we give on an object. ஒரு பொருளின் மீது நாம் கொடுக்கக்கூடிய விசையை அதிகரிக்க செய்ய நெம்புகோல் பயன்படுகிறது. எக்ஸாம்பிள், சீசா, நட்கிராக்கர் அண்ட் பிளையர். உதாரணம், சீசா அப்படிங்கிறது சாய்ந்தாடி, இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா சாய்ந்தாடி. நட்கிராக்கர், கொட்டை உடைப்பான். பிளையர், குரடு. Try to answer, பதிலளிக்க முயற்சி செய். Identify and mention the types of simple machines. எளிய இயந்திரங்களின் வகைகளை கண்டறிந்த குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மென்ஷன்
மென்ஷன் அப்படின்னா குறிப்பிடுது. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியது ஆக்ஸ், ரெண்டாவது இன்க்ளைன்டு பிளேன், மூணாவது சீசா, வீல் அண்ட் ஆக்சல், புலி, ஸ்க்ரூ. ட்ரை டு ஆன்சர், பதிலளிக்க முயற்சி செய் அப்படின்னு சொல்லி இன்னொரு பகுதி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் த டேபிள், அட்டவணையை நிரப்பு. டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் மிஷின்ஸ், எளிய இயந்திரங்களின் வகைகள், அதற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புலி, புலி அப்படிங்கிறது கப்பி. டு ட்ரா வாட்டர் ஃப்ரம் வெல்ஸ். வீல் அண்ட் ஆக்சல், சக்கரம் மற்றும் அச்சு. டு ட்ரைவ் அ பைசைக்கிள். வெஜ் ஆப்பு. டு ஸ்பிளிட் மெட்டீரியல்ஸ். இன்க்ளைன்டு பிளேன், ரோலிங் திங்ஸ் அப் ஆர் டவுன். லீவர் நெம்புகோல், டு இன்க்ரீஸ் த ஃபோர்ஸ் கிவன். ஸ்க்ரூ அப்படிங்கிறது திருகு. டு ஹோல்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டுகெதர். டைப்ஸ் ஆஃப் லீவர், நெம்புகோலின் வகைகள். டு அண்டர்ஸ்டாண்ட் த லீவர் வி மஸ்ட் நோ த ஃபாலோயிங் டர்ம்ஸ். நெம்புகோலை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு பின்வரும் சொற்பதங்களை, டேர்ம்ஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, பொற்பதங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. லோட் அப்படிங்கிறது பலு. இஸ் த ஆப்ஜெக்ட் ஆன் விச் த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு. விசை எந்த பொருளின் மீது செலுத்தப்படுகிறதோ அதுதான் பலு, அந்த பொருள் தான் பலு. எஃபர்ட் இஸ் த ஃபோர்ஸ் வி அப்ளை ஆன் தி லீவர். திறன் என்பது நெம்புகோலின் மீது நாம் செலுத்துகின்ற விசை. ஃபல்க்ரம் இஸ் தி பாயிண்ட் ஆன் விச் த லீவர் ரொட்டேட்ஸ். ஆதாரப்புள்ளி, ஃபல்க்ரம் அப்படிங்கிறது ஆதாரப்புள்ளி. நெம்புகோல் சுழலும் புள்ளி, நெம்புகோல் சுழலும் புள்ளி. லீவர் இஸ் கிளாசிஃபைடு இன்டூ த்ரீ டைப்ஸ் அக்கார்டிங் டு வேர் த லோட் அண்ட் எஃபர்ட் ஆர் லொக்கேட்டட் வித் த ரெஸ்பெக்ட் டு ஃபல்க்ரம். ஆதாரப்புள்ளி, பலு, திறன், இந்த மூன்றும் அமைந்திருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து நெம்புகோல் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. த த்ரீ டைப்ஸ் ஆஃப் லீவர், மூன்று வகை நெம்புகோள்கள். கிளாஸ் ஒன் லீவர், கிளாஸ் டூ லீவர், கிளாஸ் த்ரீ லீவர். கிளாஸ் ஒன் லீவர், முதல் வகை நெம்புகோல். When the fulcrum is between the effort and the load, it is known as class 1 lever. Example, scissors, pliers, seesaw. ஆதார புள்ளி, ஃபல்க்ரம் சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த ஆதார புள்ளி திறனுக்கும் பலுவுக்கும் இடையில் அமைஞ்சிருந்தா அதுக்கு பேர் தான் முதலாம் வகை நெம்புகோல், கிளாஸ் ஒன் லீவர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு கத்தரிக்கோள், பிளையர் சொல்லியிருக்காங்க இல்லையா, குரடு, சீசா சாய்ந்தாடி. இந்த அமைப்புக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபல்க்ரம் இருக்குது, ஆதாரப்புள்ளி, இந்த இடத்துல திறன் செய்கிறோம் நம்ம, அந்த விசையை பயன்படுத்தக்கூடிய இடம். அடுத்து இங்கே பலு இருக்குது. அதுக்கடுத்தாற் போல் கத்திரிக்கோளுக்கு பாருங்கள், இந்த இடத்துல நாம் விசை கொடுக்குறோம். அடுத்து இங்கே ஃபல்க்ரம் இருக்குது, இங்கே லோடு வச்சு அதை கட் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த மாதிரியான அமைப்பு. அதுக்கடுத்து இந்த பிளையரையும் பாருங்கள், இந்த இடத்துல எஃபர்ட் கொடுப்போம், இங்கே லோடு இருக்கும், அதுக்கடுத்து இங்கே ஃபல்க்ரம். இந்த ஒரு அமைப்பையும் பாருங்கள், இந்த இடத்துல பலு வைக்கப்படுது, இதுதான் ஃபல்க்ரம், இது எஃபர்ட். இங்கே இருக்கக்கூடிய தசையோ எலும்புகளோ இழுக்கப்படும் போது தான் இந்த வாயானது இந்த பலுவை வேலை செய்ய ஆரம்பிக்குது, இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்குது. கிளாஸ் டூ லீவர், இரண்டாம் வகை நெம்புகோல். வென் த லோட் இஸ் பிட்வீன் த எஃபர்ட் அண்ட் தி ஃபல்க்ரம், இட் இஸ் நோன் ஆஸ் கிளாஸ் டூ லீவர். எக்ஸாம்பிள், வீல் பேரோ, லெமன் ஸ்க்வீசர், நட் கிராக்கர். பலுவானது திறன் மற்றும் ஆதார புள்ளிக்கு இடையில் அமைஞ்சிருந்தா அதுக்கு பெயர் இரண்டாம் வகை நெம்புகோல். வீல் பேரோன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, தள்ளு வண்டி. லெமன் ஸ்க்வீசர், எலுமிச்சை சாறு பிழியும் கருவி. நட் கிராக்கர், கொட்டை உடைப்பான்.
அதுக்கான ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த பலுவானது எஃபர்ட்க்கும் ஃபல்க்ரம்க்கும் இடையில் இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. நம்மளுடைய கால் எவ்வாறு இந்த இது செயல்படுது அப்படிங்கிறதுக்காக ஒரு கொடுத்துருக்காங்க. இங்கே பலு, அதுக்கடுத்து எஃபர்ட், இந்த இடத்துல இங்கே தான் இந்த ஃபல்க்ரம் ஆதார புள்ளி. நம்ம காலை எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அதற்கான செயல்பாட்டுக்கும் இந்த மாதிரியான அமைப்பு தான் பயன்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லெமன் ஸ்க்வீஸர் பாருங்கள், இந்த இடத்துல தான் நாம் எஃபர்ட் கொடுப்போம். ஆனால் இதனுடைய ஃபல்க்ரம் எங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஃபல்க்ரம் வந்து இந்த டிப்பில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல நம்ம லோடை வைப்போம், லெமனை வைப்போம் இல்லையா, அதை தான். ஓகே, அடுத்தது இந்த வீல் பேரோ பாருங்கள், இந்த இடத்துல தான் ஃபல்க்ரம் இருக்குது, இந்த ஆதார புள்ளி. இந்த இடம் நகரக்கூடியதாக இருக்குது இல்லையா, ஆதார புள்ளியாக இருக்குது. ஆனால் எஃபர்ட் நம்ம இங்கே தான் கொடுப்போம், லோட் வந்து இடையில வச்சுருப்போம். கிளாஸ் 3 லீவர், மூன்றாம் வகை நெம்புகோல். இன் திஸ் லீவர் த எஃபர்ட் இஸ் பிட்வீன் த லோட் அண்ட் தி ஃபல்க்ரம். எக்ஸாம்பிள், ஸ்டாப்லர், தாங்ஸ், ப்ரூம்ஸ்டிக், ஹாக்கி ஸ்டிக். மூன்றாம் வகை நெம்புகோளில் திறனானது பலுவிற்கும் ஆதார புள்ளிக்கும் இடையில் அமைந்திருக்கும் சொல்லியிருக்காங்க. திறனானது பலுவிற்கும் ஆதார புள்ளிக்கும் இடையில் அமைந்திருக்கும் சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு, ஸ்டாப்லர் பிணைப்பி, டாங்ஸ் இடுக்கி, ப்ரூம்ஸ்டிக்ஸ் துடைப்பம், ஹாக்கி ஸ்டிக்ஸ் ஆக்கி மட்டை. நம்மளுடைய கை அமைப்பை கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆதார புள்ளி, இந்த இடத்துல எஃபர்ட் செயல்படுது, அதுக்கடுத்து இங்கே பலு இருக்கிறது. இங்கே டாங்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இடுக்கி, அப்பளம், இந்த மாதிரியான பொருட்கள் வந்து இந்த இடத்துல இருக்கும் இல்லையா, அது லோடு. அதுக்கடுத்து எஃபர்ட் நாம் இந்த இடத்துல தான் நாம் கொடுப்போம், இந்த இடம் வந்து ஃபல்க்ரம் ஆதார புள்ளியாக செயல்படும். ஸ்டாப்லரும் அதே மாதிரி தான், இந்த இடத்துல ஃபல்க்ரம் இருக்க, இந்த இடத்துல எஃபர்ட் நாம் அழுத்தம் கொடுப்போம், இங்கே தான் இந்த லோட், இந்த பலுவானது வைக்கப்படுகிறது. ட்ரை டு ஆன்சர், பதிலளிக்க முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேம் த லோட், எஃபர்ட் அண்ட் ஃபல்க்ரம். பலு, திறன், ஆதார புள்ளியை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது சீசாவோட அமைப்பு, இது ஹாக்கி ஸ்டிக்கு, இது நட் கிராக்கர், இது கிளாஸ் 1 லீவர், இது கிளாஸ் 3 லீவர், இது கிளாஸ் 2 லீவர். இது எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே லோடு, இந்த இடத்துல எஃபர்ட்டு, இந்த இடத்துல ஃபல்க்ரம். எல் இ எஃப். அதுக்கடுத்தது ஹாக்கி ஸ்டிக்கில் இது இ, இது லோடு, எல், இந்த இடத்துல எஃப், ஃபல்க்ரம். அந்த எழுத்தை மட்டும் இங்கே எழுதிப்போம், அதுக்கப்புறமா விரிவாக எழுதிக்கலாம். இங்கே நட் கிராக்கரில் இது எஃபர்ட் இ, இது லோடு எல், இது ஃபல்க்ரம் எஃப். இந்த மாதிரி சொல்லி நாம் இந்த எல்இஎஃப் அப்படிங்கிறத மட்டும் எழுதிட்டு அதுக்கப்புறமா அதை விரிவாக்கமாக இங்கே எழுதிக்கலாம். லோடு பால் எழுதிக்கலாம், எஃபர்ட் வெயிட்னு எழுதிக்கலாம், ஃபல்க்ரம் சென்டர்னு எழுதிக்கலாம். இந்த ஹாக்கி ஸ்டிக் இருக்கு இல்லையா, இந்த படத்துக்கு லோடு பால் எழுதிக்கலாம், எஃபர்ட் பேட் எழுதிக்கலாம், அதுக்கடுத்து ஃபல்க்ரம் ஹேண்ட். அடுத்தது நட் கிராக்கர் இருக்கு இல்லையா, இந்த அமைப்புக்கு லோடு நட்டு, எஃபர்ட் ஹேண்டு, ஃபல்க்ரம் ஜாயின் ஆஃப் டூ ஹேண்டில்ஸ்.